நேரம் ஆச்சு, இன்னும் அந்த ஆளை காணும். இன்னைக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். என்ன இங்கே உட்காந்துருக்கா? எங்க இங்க வாங்க. கொஞ்சமாச்சு பொறுப்புங்கிறது இருக்கா? ஆபீஸ் முடிஞ்சா வீடு, வீடு முடிஞ்சா ஆபீஸ் இருக்க முடியாது. ஆவுனா ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி எங்கேயாவது போய் ஊர் சுத்திட்டு வர வேண்டியது. ஏதோ கேட்டா மட்டும் மூஞ்சி பாவமா வச்சுக்க வேண்டியது. கல்யாணம் ஆயி 2 வருஷம் ஆச்சு, மத்தவங்க தான் தனியா இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, பொறுப்பு வரவானா? எப்ப பார்த்தாலும் பேக்காட்ட சுத்திட்டு இருக்க வேண்டியது. ஊர் பூரா எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணுவீங்க, ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்க. என்னங்க இது? என்னங்க நீங்க முன்னாடியே தந்துட கூடாது? எப்ப பார்த்தாலும் குறும்புதான். டைமண்ட் ரிங்கா தான் இருக்கும். இல்ல இல்ல, பிளாட்டினம் கன்ஃபார்ம். என்னங்க பஞ்சு மாத்திரம் தான் இருக்கு? ஐ திங்க் அந்த கடைக்கார ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லல்ல. சரி, இப்ப எதுக்கு அழறீங்க? எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொன்னா அழ வேண்டியது. நான் ஏன் ஆபீஸ் வந்து லேட்டா வந்தேன் தெரியுமா? ஏன் என்னைய வேலை விட்டு தூக்கிட்டாங்க மகா? ஆமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க மகா. ஆபீஸ் தான் சாகடிக்காங்கன்னா நீ வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு கூட்டு பாத்திரம் கழுவு சொல்ற. என்னால முடியல மகா, சத்தியமா எங்க போய் செத்தரலாம் நினைக்கிறேன். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு போய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? நான் போறேங்க வேலைக்கு, நான் போறேன். நான் உங்களுக்கு சோறு போட்டு நான் காப்பாத்துறேங்க. ஐ ஜாலியா வீட்லயே இருக்கலாம். இப்படி மட்டும் நீங்க இனிமே பேசாதீங்க. இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் நினச்சியா? போ, போய் நாளைக்கே போய் வர வேலை தேடு. அப்படியே 2 முறுக்கலாம் தோசை சுட்டு எடுத்துப்பா, முதல்ல அந்த வேலையை பண்ணு.